வணக்கம், நான் வதீஸ்வரணன். இன்று என்னுடைய இந்த போர்க்கால அனுபவங்கள், இடப்பெயர்வு தொடர்பான அனுபவங்களினுடைய 8வது அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த அத்தியாயத்துக்குள் நான் நுழைவதற்கு முன்பு உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும் விடயம் ஒன்றுதான். என்னுடைய இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ போடப்பட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆகவே அத்தியாயத்துக்குள்ளே நான் இப்பொழுது போகிறேன். நாங்கள் வன்னியில் புதுப்பிடியில் போய் இருக்கேக்கில் இன்னொரு ஒரு பொழுதுபோக்கு விடியம் எங்களுக்கில் இருந்தது. அது என்னென்று சொன்னால் இந்த புறா வளர்ப்பு. நாங்கள் வந்து நிறைய புறா வளர்ப்பில் இருந்தது. ஆனால் எங்களோட வீட்டை வந்து எங்களோட அம்மா வந்து என்னை வந்து புறா வளர்க்குறதுக்கு அனுமதிக்கே இல்லை. புறாணி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் தலை போடுறா, அதால் நான் வந்து புறா வளர்க்கே இல்லை. ஆனால் எங்களோட பெரியம்மாண்ட மகன் ஆக்கள் வந்து நிறைய புறா வளர்த்தது. அப்போ வன்னியில் வந்து இப்படி இல்லை, நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட சுற்றி இருந்தவை எல்லாமே புறா வளர்த்து. அப்போ இந்த புறா போட்டி வரும், பக்கத்து வீட்டு புறா இஞ்சால் வந்து பிடிச்சி ஒழிச்சிடுறது, அதில் விற்றுறது, அல்ல எங்களோட புறா அங்கே போனால் பிடிச்சிடுறது. அப்படி அங்கே புறாவுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று வந்தது. அப்போ என்ன எப்படி புறா வந்து போட்டி போயிருக்கல, எங்களோட அம்மா வந்து எங்களோட தம்பியை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிக் கொண்டு பவனியாக போகிறான். பவனியாக போயிருக்கல, நான் கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த காசை கொண்டு ஒரு புறா 75 ரூபா படி, 4 புறா 300 ரூபா வாங்கி ஒரு சின்ன கூடு மொண்டு கட்டி நான் வளர்க்குமா பவனியாலேருந்து வர்றது வளர்ப்போம்னு சொல்லி வளர்க்குறேன். வளர்த்து கொஞ்ச நாள் வளர்த்து கொண்டு போய் இது சாப்பாடு எல்லாம் போட்டு பார்த்தா, ஒரு நாள் விடிய நிதிராளியும் பார்க்குறேன், ஒரு புறாவையும் காணையில் எல்லாம் வந்து காட்டுப்பூனை வந்து புறா எல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டோம். அதனால் புறா வளர்ப்பு அப்படியே போட்டுது. அதே மாதிரி பெரியம்மாவின் இந்த மகனாக்கள் எங்களோட ஒண்டவட்ட சகோதரங்கள், அவை வளர்த்த புறாக்கும் அதே தான் நடந்தது. அவை 20-30 புறா வளர்த்தவை. அந்த புறா உடனே ஒரே நாள் வந்து பூனை வந்து எல்லாம் தலையெல்லாம் கடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டுது. அப்போ அண்டையோட புறா வளர்ப்பு கைவிட்டுட்டோம் நாங்கள். இதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தினுடைய கல்வி ஞாபகங்களை மீட்டி பார்க்கலாம். அங்கே வந்து நாங்கள் வன்னியில் படிக்கல, உங்களுக்கு ஏற்கனவே நான் எபிசோடுகளில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5000 பிள்ளைகள் வந்து படித்தது. ஒவ்வொரு கிளாஸும் வந்து 5 பிரிவாக இருக்கும், ABCDEன்னு சொல்லி 5 பிரிவாக இருக்கும், சிலது 6 இருக்கும். அப்போ ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட 50-60 பிள்ளைகள் படிக்கணும். அப்படி படிக்கல அங்கே வந்து வன்னியில் வந்து நாங்கள் சப்பாந்து போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக இல்லை. அங்கே வந்து எல்லாருமே செருப்பு, அல்ல அந்த நேரம் ஒரு ஸ்பெஷலான கிட்டோஸ் சொல்லி ஒன்று வந்தது, அது போட்டு கொண்டு போகிறது அப்படி போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அங்கே நாங்கள் சப்பாத்து போட்டு கொண்டு போகிறோன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ எங்களை விட்ட எங்கள் சப்பாத்து இருந்தது, நாங்கள் அதை போட்டு கொண்டு போகிறோன்னு சொன்னால் என்னுடைய பிறந்த நாள் சரி, ஏதாவது ஒரு போட்டி நிகழ்ச்சி என்று விரையக்குள்ள தான் சப்பாத்து போட்டு கொண்டு போவோம். சும்மா நாங்கள் நாளில் சப்பாத்து போட்டு கொண்டு போனால் மற்ற பிள்ளைகள்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இவன் சப்பாத்து போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமை கூட இருந்தது அங்கே. அப்போ நாங்கள் சப்பாத்து போடுறதுக்கு எங்களுக்கு வெக்கம், சப்பாத்து போட்டு பள்ளிக்கூடம் போடுறதுக்கு வெக்கப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வந்த டைமில். அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் படித்தோம். அப்போ எனக்கு நல்லா புதுக்குடி மகாவித்தியாலயத்தில் அந்த கிரவுண்டுக்கு போகிற மூடியில் வந்து ஒரு கிணறு ஒன்று கட்டினது. அந்த கிணறு கட்டி கொண்டு போய்கள் புதுக்குடி இருப்பில் கொஞ்சம் ஆழம், தண்ணி வந்து சரியான ஆழம். அப்போ என்ன செய்யணும், கிணறு கட்டி அதுக்கு பிறகு குழாய கிணறு அடித்தது. அப்போ நாங்களெல்லாம் போய் நின்று பார்க்குறது, இன்டர்வல் டைமில் வந்து போய் அந்த குழாய் கிணறு எப்படி எல்லாம் அடிக்கணும்னு பார்க்குறது. அந்த மண் தானே வந்த அந்த சுவாரஸ்யமான இது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஸோ இப்படியாக இருந்து கொண்டு இருக்கையில வந்து நாங்கள் படித்து கொண்டு இருக்கையில நான் முதல் அத்தியாயங்கள்லையும் கூறினது போல் எங்களுக்கு வந்து அங்கே இந்த பாடசாலை படிக்கையில இருந்த அச்சுறுத்தல் தான் இந்த விமான தாக்குதல். விமான தாக்குதல் வந்து இடக்கிட நடக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி விமானம் வந்து அடிக்கிற டைமில் எங்களை வந்து பள்ளிக்கூடத்தால் விட்டுருவாங்க. இதுக்கு முதல் எபிசோடில் நான் கொஞ்சம் விவரமாக சொன்னபடியாக நான் அதை இப்போ நான் கதைக்கையில் நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ எங்கேயோ ஒரு போர்டரில் வந்து ஒரு நாளும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்களை அந்த புதுக்குடியிருப்பு சந்திக்கும் முதல், அதாவது இங்கே பரந்தன்லேருந்து போயிருக்கல புதுக்குடியிருப்பு சந்திக்கும் முதல் திரும்பித்தான், வெள்ளப்பக்கம் திரும்பித்தான் புதுக்குடி மகாவித்தியாலயத்து போகும். அந்த முடக்கில் வந்து அஞ்சலி மண்டபம் ஒன்றுன்றது, விடுதலை புலிகளின் அஞ்சலி மண்டபம். அப்போ யாராவது முக்கியமான ஆட்கள் வந்து இருந்தால், அல்லது எங்கேயா சண்டையில் வந்து போராளிகள் இருந்தால், அங்கே கொண்டு வந்து அந்த மலரஞ்சலிக்காக வந்து அவை இந்த ஊதோடரை வந்து வைப்பினும். அப்போ மக்கள் வந்து காலையிலேருந்து போய் அஞ்சலி செலுத்திவிடும். அதை விட பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அங்கே வந்து இந்த அஞ்சலி செலுத்துகிற ஒரு செயற்பாடு வந்து இருந்தது அங்கே. ஸோ அந்த விடயத்தையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய வேணும். ஸோ இப்படி எங்களோட லைஃப் போட்டு போய்கொண்டு இருக்கையில் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வரோம். இப்போ 98-99 அப்படியெல்லாம் வரையக்குள்ள இந்த போராட்டத்துக்கு வந்து ஆட்களை சேர்க்கிற இது வந்து கொஞ்சம் கூடுவாகிறது.
அப்போ என்னென்னா பள்ளிக்கூட டைமில் வந்து இன்டர்வலுக்கு பிறகு வந்து அரசியல் துறை போராளிகள் வந்து அதிபரோட காய்ச்சிட்டு ஏலவல் ஆக்களை வந்து தனியாக கூட்டிக் கொண்டு போய் அவைக்கு வந்து பிரச்சாரம் நடக்கும். செல்லக்கிளி அம்மான் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் வந்து எல்லாருடையும் கதைப்பார். சில வேலை வந்து மியூசிக் ப்ரோக்ராம் போடுவோம், தமிழில் இசைக்குழுன்னு சொல்லி ஒன்று அது வந்து அங்கே சரியான பிரபல்யம். ஸோ அப்படியான இசைக்குழுக்களை கொண்டு பாடசாலையில் போட்டு அந்த நேரம் வந்து ஏலவில் நாட்கள் கழிச்சு அவை இயக்கத்துக்கு ஆட்சி ஏற்கிறது. அப்போ நாங்கள் சின்னப்படியால் நாங்கள் இரகசியமாக போய் அங்கால ஒழிஞ்சு வந்து பார்க்குறது மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இடைவேளைக்கு பிறகுதான் வருவாங்க, வந்து எப்படியும் பள்ளிக்கூடம் போகிற 2 மணி 1:30 2 மணி மட்டும் அந்த ப்ரோக்ராம் நடக்கும், சில பேர் போயிடும். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம், அங்கே ஒரு ஆள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் வந்து ஒரு கிளிக்காக ஒரு 5-6 பேர் இருந்தால் ஒரு ஆள் அந்த கிளிக்கில் ஒரு ஆள் போட்டுதுன்னா மிச்சம் 4 பேர் 5 பேர் போயிடும் போடுவிடும். அப்போ அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ அடுத்த நாள் பார்த்தா அந்த புதுக்குடியப்ப சந்தையில் உள்ள அரசியல் துறை அலுவலகத்துக்கு முன்னுக்கு அந்த இயக்கத்துக்கு போன ஆட்கள்ன்ற அம்மா அம்மா வந்து அழுது ஒன்று நிற்கிறேன் என்ற பிள்ளையை விடுங்கன்னு சொல்லி. ஆனால் விரும்பி போனவே போனதுதானே போனது, சில பேர் வந்து விட்டுருக்கணும் சில பேர் அப்படியே இல்லை. பெரும்பாலும் விடுதலை பிள்ளைகளில் சேர்ந்தவர்கள் வந்து திரும்பி வந்தது கிடையாது, ஏதாவது காயப்பட்டால் கூட வந்து அரசியல் துறையில் தான் போயிருக்கணும். ஸோ இப்படி போய்கொண்டிருக்கையில் வந்து விடுதலை புலிகள் வந்து தங்களோட வன்னி கட்டுப்பாட்டு ஏரியாக உள்ள தமிழ் சினிமாவையும் தென்னிந்திய தமிழ் சினிமாவையும் தென்னிந்திய தமிழ் சினிமாவோட தொடர்பட்ட பாடல்களையும் தடை செய்யணும், யாருமே கேட்கலாது. அப்போ நாங்கள் விடுதலை புலிகள்ன்ற பாட்டுகள் தான் கேட்கலாம். அப்போ இதில் வந்து விடுதலை புலிகள்ன்ற அந்த காலையிலேயும் புலிகளின் குரல் இப்போ வேலை செய்ய தொடங்கிட்டு இரவுலையும் வேலை செய்ய தொடங்கிட்டு அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் புதுக்குடியில் அந்த சந்தியல் இந்த சாப்பாடு கடைகள் எல்லாத்துலேயும் இயக்கத்தின் பாட்டு தான் போகும் இந்த நேரம். ஏன்னா அவை வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மட்டும் அப்படி அவை தடை செய்து வச்சுருந்தவை. அப்புறம் இந்த 2001 ஆண்டுக்கு பிறகு தான் அந்த தடையை எனக்கு எடுத்துகிட்டு போகணும் என்று சொல்லி எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டியூஷன் படிக்க போகிறது. இப்போ நான் வந்து அங்கே 7ஆம் வட்டாரத்தில் வந்து ஜோன் கல்வி நிலையம் என்று சொல்லி ஒன்று இருந்தது, அந்த கல்வி நிலையத்துக்கு தான் நாங்கள் டியூஷனுக்கு போகிறது. அதை விட இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு வந்து இங்கே கமல் சார் என்று சொல்லி இரண்டப்பாளைய கிட்டே இருந்தவர், அவர்கிட்ட மார்னிங் இடிய வரலன்னா 5 மணி 5:30 போகிறாங்கள். அங்கே போகிறது பின் நேரத்தில் போகிறது ஜோன் கல்வி நிலையத்துக்கு. இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து படித்தது. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம், எங்களை அங்கே குட்டி சேருன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்த வெண்ணாஞ்சித்தமெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கண்டு கதைச்சினான். அந்த காலகட்டத்தில் வந்து அங்கே வன்னியிலேருந்து படித்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்ரி அல்லது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்ரி வந்து போன அண்ணன்மார் வந்து லீவுக்கு வந்துடும்ன்ட்டு சொன்னால் அவன் வந்து எங்களுக்கு அந்த யோன் கல்வி நிலையத்தில் வந்து பாடம் எடுப்பினோம், அவர் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிவிடணும், நாங்கள் அந்த அனுபவங்களே தான் மிக ஆர்வமாக கேட்குறது. படிப்பை எங்கள் அந்த நேரம் பார்த்ததை அவ அந்த அவை இந்த அனுபவங்கள் அவை தென்னிலங்கையில் போய் படித்ததோ இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து படித்தா அந்த அனுபவங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கல. நாங்கள் அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. ஸோ நான் இந்த புறா வளர்க்குறதை பற்றி சொன்னேன்னா அப்பேக்கில் நான் ஒரு இடத்துல சொன்னேன், எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்து வவுனியாவுக்கு போனவர் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்காக ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக தம்பிகளுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அப்போ அங்கே இருக்கைக்குள்ளே வந்து என்னென்னு சொன்னால் வயது கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒன்று இருந்தது. இத்தனை வயதுக்கு இடைப்பட்ட ஆக்கள் வந்து விடுதலை புலிகள்ன்ற கண்ட்ரோல் அதாவது அவை இந்த ஆலய பிரதேசத்தை விட்டு வெளியில் போயிடாது, அப்படி போகிறோன்னு சொன்னால் அவைக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து பின்ன நிற்கும். அப்போ எங்களோட அம்மாவும் தம்பியும் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வவுனியா ஆஸ்பத்திரிக்கு போயினோம். அப்போ எங்களை வந்து என்னத்தான் பிணை வச்சுட்டு போனது, நாங்கள் திரும்பி வருவோம் அப்படி அதுக்கு மட்டும் இவர பொறுப்பு என்று சொல்லி அவைந்த புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு முன்னாயே அவைந்த பாஸ் ஆஃபீஸ் இருந்தது, பாஸ் எடுக்கிற இடம் அந்த இடத்துல தான் போய் பாஸ் எடுத்தது. எனக்கு இப்போவும் நல்ல ஞாபகம், என்ன கொண்டே நானும் சைன் பண்ணினால் எங்களோட அம்மாவும் சைன் பண்ணி என்னுடைய மகன் இவர் வந்து வவுனியாக போட்டு நாங்கள் வேறு மட்டும் என் பொறுப்புன்னு சொல்லி அப்படி சைன் பண்ணி போனோம். அப்போ அந்த நேரம் அப்படி வன்னியை விட்டு வெளியில் போனார்கள் எல்லோரும் அப்படி ஒரு ஆள் பொறுப்பு வச்சுட்டு தான் போனது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து வரலாறு, உண்மையிலே இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு என்றது சொல்லி ஒரு வரலாறு. அப்புறம் வந்து இந்த கலவா போராக்கள் நான் சொன்ன மாதிரி இந்தியா கலவா போனாக்கள் அல்லது யாழ்ப்பாணத்து கலவா போனேக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டா அங்கே இந்த காவல்துறை வந்து அவன் இந்த சட்டம் வந்து பாயங்களுக்கு காவல்துறை சட்டங்கள் அப்படியே யாரும் போயிடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இரணப்பாளையில் ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை இரணப்பாள சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசை போயிட்டு அதில் நிற்கிறோம் சின்னப்படியெல்லாம் அப்போ கதைக்கிறாங்க. நேற்று வந்து ஒரு ஆளை பிடிச்சிருந்து போயிட்டு நம்ம ஏகத்தின காவல்துறை என்னென்னு கேட்டால் அவர் வந்து யாரோ ஃப்ரெண்ட் பிடியலோட காட்சி ஒன்று கேட்க சொல்லியிருக்கார், எனக்கு இந்தியா போகிறது மாதிரி ஒரு கனவு வந்தேன்னு சொல்லி. அப்போ அதே அதுலேருந்து யாரோ ஒரு விடுதலை பிடியல் உலக உத்தரவை சொல்லிவிட்டால் இவர்
இந்தியா போகிறாருன்னு சொல்லி. அப்போ இவர் வந்து பிடிச்சு அனுப்பினது தகுந்த காரணங்கள் காட்டணும். நீங்கள் வந்து ஒன்று பல்கலைக்கழகத்துக்கு போகணும், அல்லது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்கு போகணும், அப்படி ஏதாவதுன்னு சொல்லி சவுந்த காரணம் காட்டினா தான் அங்கேருந்து அவன் பாஸ் எடுத்து அந்த முறப்படி போகிறதுக்குரிய அனுமதி தருவாங்க. அந்த நேரம் வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து உயிலங்குளம் இராணுவ சௌதரன் சாவடி தான் ஒரு கேட்டாக இருந்தது, ஒரு பாதையாக இருந்தது. அந்த அங்கே போய் தான் போகணும். அப்போ அங்கே வந்து உள்ளுக்குள்ள பொது போக்குவரத்து வந்து இருந்தது. பொது போக்குவரத்துன்னு சொன்னால் ப்ரைவேட் தான். அப்போ ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து மினி பஸ்ஸுகள் வந்து ஓடும். எல்லா இடத்துக்கும் அந்த பஸ் வந்து நேரத்துக்கு நேரம் ஓடும். ஒரு 2 மணிக்கு இருக்கா, 1 மணிக்கு இருக்கான்னு பஸ் ஓடும். மற்றது எல்லாம் சைக்கிள் தான். நாங்கள் வந்து சைக்கிள் தான், எங்களுக்கு வாழ்க்கையே சைக்கிளோடையும் நடையும் தான். ஸோ அடுத்து வர்ற எபிசோடில் வந்து இன்னும் முக்கியமான விடயங்களை நான் சொல்ல போகிறேன். எப்படி இந்த இல்லப்படை என்று சொல்லி ஒரு பொதுமக்கள் படைப்பிரிவை வந்து விடுதலை புலிகள் உருவாக்குறதுக்கு முயற்சித்தார்கள், எப்படி அதை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் டியூஷன் படிக்க போய் இயக்கில் வந்து டார்ச் லைட் விளக்கு, குப்பி விளக்கை நாங்கள் எப்படி டார்ச் லைட்டாக பாவிச்சது, இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை என்னுடைய வர்ற அடுத்தடுத்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், என்னுடைய அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் வீடியோ போட போட உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கலாம். ஆகவே நாளையும் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.